ஏழாம் அதிகாரம் 24 முதல் 29 வரை நான் 27 வரை படித்திருப்பார்கள். நான் 29 வரைக்குமே சொல்லி வைத்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து நல்ல சிறந்த உதாரணங்களை உண்மைகளை சொல்லினார். தேவனுடைய ராஜ்யத்தின் காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். குட்டி 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 உதாரணம், சிறு பிள்ளைகளுக்கு கூட புரிந்து கொண்டு வாழ்ந்து நல்ல உதாரணம். சில சமயங்கள்ல நான் பிரசங்கம் பண்ண போனா அந்த பாஸ்டர் சொல்லுவார், இன்றைக்கு சண்டே கிளாஸ் கிடையாது, இங்கேதான் கலந்து கொண்டது திருக்குறளுக்கும் உயிர் வாங்கி பேசுவார்கள் சொல்லுவார். மற்ற வாரத்தில் சண்டே கிளாஸ் போட்டாங்க நான் பேசுவது சிறு பிள்ளைகளுக்கு புரியுதா புரியுதா கவனம். இங்க ரெண்டு வீட்டை பேசுகிறார், 5, 6, 7 இந்த 3 அதிகாரமும் மறு பிரசங்க அதிகாரங்கிறது பெயர். மகாத்மா காந்தி கிட்ட ஐயா மகாத்மா காந்தி அவர்களே ஒரு வன்முறையிலும் ஈடுபடாமல் எப்படி இந்தியாவும் சுதந்திரம் வாங்கி கொடுத்தீர்கள் என்று கேட்டார்கள். அப்போ அவர் சொன்னார், மத்தேயு 5:5 சார்ந்த உணவுள்ளவர்கள் பாதிக்கவார்கள், அவர்கள் குருவை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இந்த வார்த்தையை நான் படித்தேன். இயேசுவின் மறைப்பிரசங்கம் என்னை கலந்தது. நான் மறைப்பிரசங்கத்தை ரொம்ப அதிகமாக படிப்பேன். இந்த வார்த்தையை படித்து யாரை செய்தேன், அதனால இயேசு கிறிஸ்து எனக்கு அந்த திருவை செய்து இந்தியாவும் சுதந்திரமாக முடிந்தது என்று காந்தியடிகள் சொன்ன வார்த்தை. இயேசுவை அறிக்கையிட்டார். அதே காந்தி இன்னொரு சொன்னார், கிறிஸ்தவர்கள் எல்லாரும் இந்தியாவில் இயேசு கற்பித்ததை கடைபிடித்தார். இன்னும் 40 ஆண்டுகளுக்குள் இந்தியா கிறிஸ்தவ நாடாக மாறும் அப்படின்னு சொன்னார். அந்த வார்த்தை அவர் சொல்லி 40 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. ஆனா இந்தியா இன்னும் கிறிஸ்தவ நாடா மாறல. காரணம், இயேசு கற்பித்தபடி கிறிஸ்தவர்களே வாழ முடியவில்லை. முடிந்து அதை வாழ்வது கிறிஸ்தவராயா உலகிட்டே செய்தார். Thank you.
கோப்பாவார், மழை பெய்தது, ஆறு தெருவிற்கு ஓடியது, பெருசாட்சி வீசியது, அது வீட்டின் மேல் மோதியில் அது அழியவில்லை, ஏனெனில் பாறை மீது அதன் அடித்தளம் விடப்பட்டிருக்கிறது. இது புது திருப்புதல் புதுமையாக மயில் திருப்புதல் மயில் பாத்தீங்கன்னா கண்மயமே தன் வீட்டை கட்டின புத்தி உள்ள மயில் இருக்கிறார். நல்லதாக இருக்கிறார். பொய்வேற்பாளர் புதுமையான தமிழ் பாடத்தினர் பாராட்டுகள். அப்பாங்க புத்தி உள்ள மனிதன் என்ன செய்வார்னா முன் புத்தியை விமர்சிப்பார். எங்க இடமாடலாம், எங்க வீட்டை கட்டலாம், என்ன செலவாகலாம், சரி தானே ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குதா, அதுபோல அப்படியே அப்ரோச் அறிந்து போவதற்கு இருந்து அறியாத உலகமாக பெண்களுக்கு நம்ம அழைத்து கொண்டு செல்ல இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். நம்மளா நம்மளா அடிக்கடி அந்த கூட்டு மீட்டிங் இருப்பாங்க.
இயேசுவை தவிர நாம் யாருக்கும் அறிவை இல்லை, எதற்கும் அறிவை இல்லை. Yeah.
போரணிக்கான இடத்துக்கு எவ்வளவு வசதி வைத்தோம்
செய்ததற்காக சொல்லலாம், காய்ச்சி போடலாம், போய் பார்த்து வரலாம். அந்த காலத்துல லோகம் செய்த அந்த பேரவையில தரப்பு கிடையாது, வயசாக
அந்த மாதிரி நடக்கும். அந்த ஜனம் ஊட்டி போகிறதா உட்காருந்தா நிற்கிறதா கத்திருப்பாங்க. படுக்கையிலே கூட சிக்காடுறோம், படுக்கையே தெரியும் மரம் என்றால் என்ன விசாசி தக்கிறோம். அது ஒண்ணு தப்பு இல்லை, இது ஒண்ணு தப்பு இல்லை, கட்சிக்கு போறாங்க தப்பு இல்லை, ஞாயிற்று போறல அது போதும். நீ அழகிக்க போற சாப்பிட போறா போற அதுதான் சும்மா போற நம்பிக்கை. எதையாவது சொல்லி பிசாசு ஏமாறி சர்ச்சைக்கு போகாம நிறுத்தாமல் அப்பவே ஒரு வீட்டு சாப்பிடாது போராடியால ஒரு அங்கே அடிச்ச மாதிரி வந்த அவ்வளவு. அதுக்கப்புறம் டைம் மறக்கவே பிறந்தோம் வேதத்தை படிக்கணும், அதை நேசிக்கணும். இன்னைக்கு நான் 25 அதிகாரம் படிச்சது பெருமை சொல்வதற்காக அல்ல, ஒரே அதிகாரம் படித்தான். தியானம் பண்ணலையா, தியானம் பண்ணலாமா, எப்படி நம்ம முடிவாக ஆகாரம் தண்ணீர் தேவையோட உடம்புக்கு அது போல நம்முடைய ஆத்மா தேவையில வேத வசனம் ஜபம் தேவை இல்லை என்றால் மடல் ஏடு. சிறுபிள்ளைகள் பால படங்களை தூண்டி அது ஒரு வேதம் படித்து அவர் அங்கே இருப்பார். இந்த கடல் வீச்சு படையினா அதெல்லாம் பண்ணிடுவாங்க பசங்க நல்லா இருக்கும் பார்த்து கொஞ்ச நேரத்துல அதெல்லாம் பண்ணிட்டாங்க பசங்க. அது அந்த வேலை அங்கே வேலை ஒரு கருத்து சொல்லி நான் உட்காந்து
எல்லாவற்றிலும் கரெக்டா இருக்கு. இந்த காரியத்துக்குதான் ஆபத்து கிடந்தேனே, குடித்தேனே, புகை பிடித்தேனே, நல்ல பாவங்களால் அசாதானே, இதுவரை நாடகத்தில் வேலை விடுகிறேனே, அவரும் செய்தேனே, போதனை சொல்லி கேட்காமல் போனேனே என்று சொல்லி புலன்மை அரசுபடி இன்றைக்கே வளர்ந்து என்று சொல்லி உணர்ந்து சேர்க்க வேண்டிய பரிசுத்தமான நன்மைகளை நீதி நேரத்தை சேர்த்துக் கொள்ள நீரே நிறுவனம் செய்யும்படிக்கு அறிவு அறிவு விசேஷமாக அனுப்புகிறது. ஆண்டவரே நாமத்தில் வாழ்க்கை ஆசீர்வாதத்தை சாதனைகள் ஆசீர்வாதம் ஆரோக்கிய ஆசீர்வாதங்கள் குடும்ப ஆசீர்வாதங்கள் சரீரத்திலே ஒவ்வொருவருக்கும் நல்ல சுகமாக செய்வார்கள். அனைத்தையும் கருத்து பாதுகாத்துக் கொள்ளுமே நடத்தும் ஆயிரவர்களுக்காக அவர் குடும்பத்திற்காக அவர் சேவைகள் அவருடைய ஊழியர்களுக்காக சோதனம் தன்னுடைய காசனை இன்னும் பெறப்பட்டுள்ள ஆசீர்வதியும் நீண்ட ஆயுசு நாட்களால் அவர்களால் அபிவிருத்தியாய் காத்துக்கொள்ள இன்னும் பலவையாய் ஆசீர்வதிக்கிறோம் ஆசீர்வதிப்பாக